அறிமுகமே தேவையில்லாத ஒரு நாய். நாய்னு சொன்னாலே எல்லாருக்கும் சட்டுன்னு ஞாபகம் வருது நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட் தான். கான்ஃபிடென்ட், கரேஜியஸ், ஸ்மார்ட் இதெல்லாம் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் உடைய கேரக்டரை எக்ஸாக்டா டிஸ்கிரைப் பண்றதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான். திஸ் இஸ் சாம் ஜாஷ்வா. இன்னைக்கு வீடியோல நம்ம நாய் இனங்களுடைய சகலகலா வல்லவன்னு அழைக்கப்படுற ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். சோ டாக் லவர்ஸ், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய ஃபேவரட் டாக் என்னன்றதையும் கமெண்ட்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. அவெஞ்சர்ஸ் படத்துல வர ஒவ்வொரு சூப்பர் ஹீரோவையும் ஒரு டாகோட கம்பேர் பண்ணுனா அந்த படத்துல வர கேப்டன் அமெரிக்கா தான் நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட். இவங்க ரெண்டு பேருக்குமே பிரேவரி, ஸ்ட்ரென்த், இன்டெலிஜென்ட், லாயல் டுவர்ட்ஸ் ஓனர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒத்து போகும். ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் பத்தி சொல்லணும்னா இவனுங்க ஒரு சிங்கிள் மாஸ்டர் டாக், ஒரு மாஸ்டருக்கு ரொம்பவே லாயலா இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸ். இதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அர்ஜென்டினால உள்ள கேப்டன் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் தான். அவனுடைய மாஸ்டர் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட 7 வருஷம் அவருடைய கிரேவியார்ட்லயே இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் காத்திருந்திருக்கு. கண்ணு குருடாயி நடக்க முடியாத வயசான காலத்துல கூட இன்னும் அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் அதோட மாஸ்டருடைய கிரேவியார்ட் கிட்ட தான் டெய்லியே இருக்குமா. இந்த ஒரு விஷயம் வச்சே ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸ் தன்னுடைய மாஸ்டர்ஸ்க்கு எவ்வளவு லாயலான டாக்ஸ்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸ் அக்ரெசிவான டாக்ஸ்லாம் கிடையாது, ஆனா பொறுப்பிலேயே பயங்கர இன்டெலிஜென்ட். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க சொல்லி கொடுத்து 5 ரெபிடிஷன்லயே கத்துக்கக்கூடிய ஒரு திறமை கொண்டது. நீங்க சொல்ற எந்த ஒரு கமாண்டா இருந்தாலும் 95% ஃபர்ஸ்ட் கமாண்ட்லயே இது ஓபே பண்ணி செயல்படுமோ அதே மாதிரி ஆல்பான்ற ஒரு கேப்டனுக்கு கீழ தான் செயல்படும். அதனால இத நீங்க குட்டியில இருந்தே வாங்கி வளர்க்கும் போது நீங்க தான் இதோட ஆல்பா அப்படினு கத்து கொடுத்து வளர்க்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்பதான் இவன் நீங்க சொல்றத கேட்டு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் படியா இருப்பான். இல்லனா அவன் அவன ஆல்பான்னு நினைச்சிக்கிட்டு நிறைய மிஸ்சீவியஸான வேலைகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸ் அவ்வளவு சுலபத்துல பழகாது, அதே சமயத்துல தேவையில்லாமையும் கடிக்காது. ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸுக்கு கார்டிங் இன்ஸ்டிங்க்ட் ரொம்பவே அதிகம். ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸால செய்ய முடியாத வேலைன்னு ஒண்ணு கிடையாதான். அந்த லெவலுக்கு இந்த டாக்ஸ் எல்லா வேலையுமே செய்யக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் டாக்ஸா உலகம் ஃபுல்லா பேர் எடுத்திருக்கு. அமெரிக்கன் கெனல் கிளப் உலகத்துல உள்ள 100 மேற்பட்ட டாக்ஸ ரேங்க் பண்ணும் போது அதுல 3rd ரேங்க டாப் இன்டெலிஜென்ட் டாக் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ்க்கு தான் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காலேயே 2nd மோஸ்ட் ஃபேமஸ் டாக்ஸும் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் தான். கேப்டன் அமெரிக்காவை எப்படி ஒரு சூப்பர் சோல்ஜர் வேணும்ட்டு ஒரு லேப்ல கிரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் நம்ம ஜெர்மன் ஷெப்பர்டையும் ஒரு சூப்பரான பெஸ்ட் டாக் வேணும்ட்டு பல வருஷம் முயற்சி பண்ணி ஜெர்மனில 1899 கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங்ல கேட்ல ஏட் பண்றதுக்கு, அதுவும் குறிப்பா ஷீப் மேய்க்கிறதுக்காக தான் இந்த டாக கிரியேட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸுக்கு ஷீப் டாக்ஸ் இன்னொரு பெயரும் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த டாக்ஸுக்கு ஷீப் மேய்க்கிறத விட இன்னும் நிறைய திறமைகள் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்ச கேப்டன் மேக்ஸ் வான் ஸ்டெஃபன்ஸ் இந்த டாக்ஸ ஆர்மிக்காகவும் ஒர்க்கிங்காகவும் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா ஜெர்மனி 2 வேர்ல்டு வார்ல யூஸ் பண்ண ஒரே டாக்ஸ் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் தான். ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் வார் டைம்ல மோஸ்டா ரெஸ்கியூக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. வேர்ல்டுலயே ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரெஸ்கியூ டாக்ஸா ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் தான் இருந்திருக்கு. போர்ல அடிபட்டவங்களை போய் மீட்கிறதுக்கும் அவங்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்கும் அவங்கள கம்ஃபர்ட் பண்றதுக்காகவும் ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டைம்ல காயத்துல இருந்து தப்பிச்சு நாடு திரும்பின நிறைய வீரர்கள் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் உடைய புகழை அவங்க நாட்டிலயும் பாடியிருக்காங்க. இப்படிதான் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் வேர்ல்டு ஃபுல்லா சீக்கிரமா ஃபேமஸ் ஆச்சு. ஆனா அந்த டைம்ல ஜெர்மன் அப்படின்ற பேரு அவங்களுக்கு ஒரு தடையா இருந்ததுனால பிரிட்டிஷ் கெனல் கிளப் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் அல்சீஷன் உல்ஃப் டாக்ஸ் சேஞ்ச் பண்ணி வச்சாங்க. சோ கிட்டத்தட்ட 50 வருஷங்களா ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் அல்சீஷன் உல்ஃப் டாக்ஸ் தான் எல்லாருமே கூப்பிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா டாக் என்தூசியாஸ்ட் எல்லாம் இதுக்கு அகைன்ஸ்டா நிறைய போராடி திரும்பி இதோட ஒரிஜினல் நேமான ஜெர்மன் ஷெப்பர்ட மீட்டு கொடுத்தாங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் உடைய பைட் ஃபோர்ஸ் 238 LBS. இது ஹியூமன்ஸ் உடைய பைட் ஃபோர்ஸ் ஆன 84 LBS ஓட 3 மடங்கு அதிகம். அதனால டோன்ட் மிஸ் வித் ஜெர்மன் ஷெப்பர்ட். ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் ஆர் ஹைலி இன்டெலிஜென்ட் அண்ட் வெரி வெரி ஸ்மார்ட் டாக்ஸ். சோ இவங்களை ட்ரெயின் பண்றது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் தான். ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் நீங்க எந்த வேலையை செய்யறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். நல்லா ட்ரெயின் பண்ணி சோசியலைஸ் பண்ணீங்கன்னா சோசியலைஸ் பண்ணப்பட்ட ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் குழந்தைகள் மற்றும் அதர் பெட்ஸோட கூட ரொம்பவே ஈஸியா பழகக்கூடிய டாக்ஸ். 1920 தி சீயிங் ஐ அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனை சுவிட்சர்லாந்துல ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க தி பிளைண்ட் பீப்புளுக்காக கைட் டாக்ஸ் ட்ரெயின் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷன்ல முதல்ல ட்ரெயின் பண்ணப்பட்ட எல்லா டாக்ஸுமே நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் தான். பிளைண்ட் பீப்புளை முதல்ல கைட் பண்ண ஆரம்பிச்சதும் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் டாக்ஸ் மட்டும்தான். இன்னைக்கு வரைக்குமே வேர்ல்டுலயே
ஒன் ஆஃப் த பெஸ்ட் கைட் டாக்ஸா ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் தான் இருக்குது. ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லார்ஜ் டாக்ஸ், அஜிலிட்டி, ஸ்ட்ரென்த், மஸ்குலாரிட்டி, நிச்சயமா ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் டாக்ஸ். சோ நீங்க ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸ் வாங்குறீங்கன்னா நீங்க நல்ல எனர்ஜியா ரெடி ஆயிக்குங்க. ஏன்னா இந்த டாக்ஸுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ டெய்லி எப்படியும் ஒரு 1 hour ஆவது இந்த டாக்ஸோட நீங்க விளையாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் எப்பயுமே ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு ரெடியாவே இருக்குமா. அதனாலதான் இவங்களை ரொம்பவே இன்டெலிஜென்டான டாக்ஸ்னு சொல்றோம். தன்னுடைய மாஸ்டரை ப்ளீஸ் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸ்னா அது ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் தான். ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் உடைய ஆல் ரவுண்ட் எபிலிட்டிஸ்னாலதான் இந்த டாக்ஸ மிலிட்ரியிலையும் பாம்பு ஸ்குவாட்லையும் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் டிடெக்ட் பண்றதுக்காகவும், ட்ரக்ஸ் டிடெக்ட் பண்றதுக்காகவும், கிரிமினல்ஸ் ஃபைன் பண்றதுக்காகவும் முக்கியமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் போலீஸ், மிலிட்ரி, ஃபேமிலி, ரெஸ்கியூ, ஃபர்ஸ்ட் எய்ட் இந்த மாதிரி பல இடத்துல தன்னுடைய முத்திரையை பதிச்சிருக்கு. இதை தவிர சினிமாலயும் தன்னுடைய முத்திரையை பதிச்சிருக்குன்னா பாத்துக்கங்களேன், ரின் டின்டின் அப்படின்ற ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் ஹாலிவுட்ல கிட்டத்தட்ட 26 படங்கள்ல நடிச்சு உலக ஃபேமஸ் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம ஹாலிவுட் ஹால் ஆஃப் ஃபேம்ல 2 times இடம்பெற்றிருக்கிற ஒரே டாக் ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸ் தான். ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் உடைய கரேஜ பத்தி சொல்லணும்னா, நீமோன்ற ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் வியட்நாம் வார்ல கண்ணுல புல்லட்ட வாங்கிட்டு இறந்துருச்சு. ஆனா இறக்கறதுக்கு முன்னாடி கூட தன்னுடைய எதிரியை தாக்கிட்டு தன்னுடைய மாஸ்டர் எஸ்கேப் ஆகிறதுக்கு போதுமான டைம கொடுத்துட்டு தான் அது இறந்துச்சான். அந்த லெவலுக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் உடைய கரேஜ பத்தி சொல்லணும்னா ஒரு வரலாறு போய்கிட்டே இருக்கும். ஒரு ஃபுல்லி க்ரோன் ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக் 55 centimeters இருந்து 65 centimeters வரைக்கும் ஹைட் வளரக்கூடியது. அதே மாதிரி 22 kgs இருந்து 40 kgs வரைக்கும் வெயிட் வரக்கூடியது. ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் பிளாக், பிளாக் அண்ட் டேன், சேபிள், ரெட் அண்ட் பிளாக், கிரே, பிளாக் அண்ட் சில்வர் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ்ல இருக்குது. எல்லா டாக்ஸுக்கும் இருக்கிற மாதிரியே ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ்க்கும் டிசீஸ் டிஃபிஷியன்சி இருக்குது. இப்போ எல்போ டிஸ்பிளேசியா, பான்கிரியாஸ் ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி சில டிசீஸ் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ்க்கும் இருக்கதான் செய்யுது. அதனாலதான் ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸ் உடைய டயட் சிஸ்டத்தை மெயினா பாத்துக்க வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நல்ல ஒரு வெட்டினரிய கன்சல்ட் பண்ணிட்டு என்ன மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ்க்கு ஃபுட் நீங்க கொடுக்கணும். ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா 9 to 13 years உங்க கூட லாயலா இருக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்டான ஸ்மார்ட் டாக்ஸ். ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் ஃபன்னியா ஜெர்மன் ஷெடர்ஸ்னு சொல்லுவாங்கன்னு தெரியுமா? ஏன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ்க்கு ஏர் ஃபால் ப்ராப்ளம் பயங்கரமா இருக்குமா. பனி பெஞ்சா எப்படி பெய்யுமோ அந்த லெவலுக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் முடியும் உதிரும்னு சொல்றாங்க. அதுவும் வருஷத்துக்கு 2 times. சோ அதனால நீங்க ரெகுலரா க்ரூமிங் பண்ண வேண்டியது ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் நீங்க குட்டியில இருந்தே வாங்கி நல்லா சோசியலைஸ் பண்ணி அவனுங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனுங்களை எஜுகேட் பண்ணீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட் கம்பானியன்ஸா இருப்பாங்க. பயங்கர இன்டெலிஜென்ட், ஸ்மார்ட், ஆக்டிவ், பிளேஃபுல், வாட்ச்ஃபுல், நல்ல கார்டிங் டெண்டன்சி இந்த மாதிரி ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸால பண்ண முடியாத கேரக்டரைசேஷனே இல்ல. இதனாலதான் நிறைய பேர் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் பெஸ்ட் டாக்ஸ் இந்த வேர்ல்டுனே சொல்றாங்க. ஒரு கான்பிடென்டான ஜெர்மன் ஷெப்பர்ட் ஒரு பெஸ்ட் கார்ட் டாகாவும் இருக்கும், ஒர்க்கிங் டாகாவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் இருக்கும். சோ ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். அவெஞ்சர்ஸ் என்கேம் படத்துல கேப்டன் அமெரிக்கா எப்படி தோரோட ஹேமரை தூக்கறதுக்கு ஒர்த்தியா இருந்தாரோ, அதே மாதிரி உங்களோட வீட்டுல உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸும் ஒரு ஒர்த்தியான கம்பானியன் டாக்ஸ் தான். சோ ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் மத்த டாக்ஸ் மாதிரி கிடையாது, இவனுங்க நிச்சயமா ஒரு சகலகலா வல்லவன் தான். ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் பத்தி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபேக்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸோட ஃபியூச்சர்ல நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். சோ ஸ்டே டியூன்ட், காத்துக்கிட்டே இருங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி நம்ம நோட்டிபிகேஷன் ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்ஸ் பத்தி இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுடைய சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் Facebook அண்ட் Instagram லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதுலயும் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க உடனுக்குடன் எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய் பாய்.